கருப்பு உளுந்து இருக்கு பாருங்க, கருப்பு உளுந்து ஆர்கானிக் ஆந்திரா ஸ்பெஷல் மட்டன் பிக்கில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வென்மை கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னோட லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பாலாஜி ஃபார்ம் தான் நம்ம பார்த்தோம். பாலாஜி ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட் வந்து அங்கேயே வந்து விளைவிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் தான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அங்க உள்ள பொருள் எல்லாமே வந்து கவாம்பே பாலாஜி அவுட்லெட்டுக்கு வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அங்கதான் நம்ம வந்து நிக்கிறோம். இது வந்து கவாம்பேல கம்பாலால கவாம்பேல இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து போக போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் வந்து வெண்மை கிச்சன் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாலாஜி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவுட்லெட் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கவாம்பேயில பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங்ல தான் இருக்கு. இது வந்து அந்த ரோட் ஓரத்திலே இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கு. உங்களுக்கு அந்த டைம்ல என்னென்ன காய் இருக்கோ அந்த காய் எல்லாமே வந்து கொண்டுட்டு வருவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து என்னென்ன காய் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். Hi. 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 How are you? Telugu? நல்லா இருக்கியா? இப்போ வந்து நம்ம பாருங்க கீரை எல்லாம் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கீரை தான் பார்க்க போறோம். இந்த கீரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொன்னாங்கண்ணி கீரை. வாட் இஸ் தி நேம்? யா, தி நேம் இஸ் கால்ட் பொன்னாகாண்டி. பொன்னாகாண்டி, பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்து வந்து கருவேப்பிலை. கொரியாண்டர் லீவ்ஸ். எஸ் ப்ளீஸ். புதினா இருக்கு, சாரி இது வந்து கொத்தமல்லி இருக்கு பாருங்க. அடுத்து வந்து முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது வந்து ரெட் பசலைக்கீரை, ஸோ சிவப்பு பசலைக்கீரை. எல்லாமே ஃபார்ம்ல இருந்து வந்தது தான். அடுத்து இது வந்து பச்சை கலர் பசலைக்கீரை. இது இது சுரக்கா, நல்ல பெரிய சுரக்காவா இருக்கு பாருங்க. சுரக்கா. So we have in two types. Oh, two types. Yes. We have the round one. Round one and the long one. Long one. This is the long ரெண்டு சுரக்காவுமே இருக்கா உங்க கிட்ட? இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? நீல சுரக்காவும் இருக்கு, குண்டு சுரக்காவும் இருக்கு. இது வந்து பச்சை கலர் கத்தரிக்கா. அடுத்து வந்து இந்த கத்தரிக்காய் பாருங்க, நல்ல நீளமா இருக்கு. நமக்கு வந்து எப்போதுமே ஆர்கானிக் ஒரு பொருள் ஆர்கானிக்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதோட ஷேப் வந்து மாறி மாறி இருக்கும். அப்படி இருந்த ஆர்கானிக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது காய்கறி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருந்தால் அது வந்து இயற்கை உரம் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். இது வந்து இதுவும் அதே மாதிரி இருக்கு பாருங்க, பீர்க்கங்கா. அடுத்து முள்ளங்கி, நல்ல பெரிய பெரிய முள்ளங்கியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம அவக்கடவை தான் பார்க்குறோம். ரெண்டு டைப் அவக்கடவை இருக்கு. இது ஒரு டைப்பாக இருக்கு, இது ரொம்ப சின்னதாக இருக்கு, இது வந்து பெரிய அவக்கடம். இது வந்து எப்படின்னா கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கும் மரத்துல, நான் பார்த்துருக்கேன். வெள்ளரிக்காய் இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது பாருங்க. வெள்ளரிக்காவும் அதே மாதிரி காப்சிகம் இருக்குது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. குடைமிளகாய் இது. அடுத்து இது இது வந்து பெரிய கத்திரிக்காய். வாட் இஸ் த நேம் திஸ் ஒன்? திஸ் ஒன் இஸ் ரவுண்ட் சுக்கம்பர். ரவுண்ட் சுக்கம்பர், இது வந்து ரவுண்ட் வெள்ளரிக்காய். சக்காயா இன் சக்காயா இன் இந்தியன். ஓ, தோசக்காயா. That one may be Telugu name. Yes. Yeah. இப்போ நீங்க பாக்குறது கொத்தவரங்க. What is the name? These are cluster beans. Cluster beans. Yes. Okay. சீனிக்கலங்களே, இது வெள்ளை கலர் சீனிக்கலங்கு. எல்லாமே உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். அவங்க வந்து உங்க வீட்டுக்கே இதை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அது அவங்க பண்றவங்க தான், அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டெலிவரி பண்றவங்க.
இப்போ அவங்க காயெல்லாம் இப்போ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டர் வரும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்குள்ளே காய் எல்லாமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நாம வந்து இப்போ ஊறுகாய் சைடு தான் இருக்கோம். இதில் என்ன விஷயம்னா, இப்போ வந்து இங்கே நிறைய ஊறுகாய் இருக்கு. அதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஊறுகாயெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ப்ளஸ் இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஊறுகாய் எல்லாமே இருக்குது. அவங்க வீட்லேயே போடுறது தான். இங்கே பாருங்கள், மேங்கோ மட்டன் பிக்கிள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு. இது ஆந்திரா ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஆந்திரா ஸ்பெஷல் மட்டன் பிக்கிள். அடுத்து அதே மாதிரி ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் பிக்கிள், சிக்கன் ஊறுகாய். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நான் அங்கே ஃபார்ம்லேயும் நான் பார்த்தேன், இந்த ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டாமரின் பிக்கிள் புளியில் ஊறுகாயா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து கத்தரிக்காய். நான் இதுவும் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், கத்தரிக்காய் பிக்கிள். இந்த கத்தரிக்காய் இங்கே கிடைக்குது பாருங்கள், அதே கத்தரிக்காயில் தான் பண்ணியிருக்காங்க, அந்த நீல கத்தரிக்காயில். தேங்க்யூ. ஆமாம், இது வந்து கொங்குரா பிக்கிள். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து புளிச்சக்கீரையில் வந்து ஊறுகாய் செய்வாங்க, புளிச்சக்கீரை ஊறுகாய். அடுத்து நான் வந்து பருப்பு பொடி, இது வந்து ஃப்ரைடு சில்லி பவுடர், இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்டார் அனிஸ், இது வந்து பாருங்கள் இந்த நட்சத்திரப்பூ. மட்டன் மசாலா இருக்குது, மட்டன் மசாலா. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா மசாலாவும் இருக்குது. சில மசாலாக்கள் வறுத்தும் அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ என்ன, ஜாதிக்காய் நட்மக், ஜாதிக்காய் இருக்குது. அடுத்து ஜீரகம். அடுத்து வந்து கரம் மசாலா. அந்த கரம் மசாலா வந்து அரைக்கும் போது நாங்கள் அங்கே பார்த்தோம், எல்லாத்தையும் வறுத்துட்டு அடுப்பில் வச்சு வறுத்துட்டு அரைச்சாங்க. அடுத்து டீ மசாலா இருக்குது, இந்த மசால் டீ குடிப்போம்ல அந்த டீ மசாலா. அடுத்து வந்து சியா சீட்ஸ் இருக்குது, பிளாக் பெப்பர். இந்த பிளாக் பெப்பர் செடி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கிரவுனட் ஆயில், இது வந்து நம்ம அங்கே அரைக்கும் போது நாம் வந்து பார்த்துருப்போம், அந்த வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து கடலை எண்ணெய். அடுத்து 5 லிட்டர் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. 300 ml தப்பாலையும் வந்து உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து எள்ளு வந்து தனியாக கிடைக்குது, எள்ளு சிம்சிம் சீட்ஸ். இது வந்து மஸ்டர்ட் சீட் ஆயில், கடுகு எண்ணெய். இது வந்து கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் ஆயில்னால் விளக்கெண்ணெய். அடுத்து வந்து ஹனி, ஹனி அங்கே நிறைய காஃபி மரம் வச்சுருந்தாங்க, அதுலேருந்து காஃபி சீடு தனியாக இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள் காஃபி சீடு. அதே மாதிரி காஃபி பவுடரும் வந்து கிடைக்குது, காஃபி பவுடர். அடுத்து மல்லி இருக்குது, மல்லி தூள் இருக்குது, மல்லித்தூளும் தனியாக கிடைக்குது, மல்லியும் தனியாக வந்துருக்கு பாருங்க. இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து தனியாக பவுடராக இருக்குது. இதான் நான் முருங்கை பவுடர் சொல்லியிருந்தேன், முருங்கைக்கீரை பவுடர். பாருங்கள் இங்கே உகாண்டாலே எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை பவுடர் கிடைக்குது. வேலீவ்ஸ், வேலீவ்ஸோட செடி தான் அங்கே நிறைய பார்த்தோம். கரெக்டாக இந்த செடி பார்க்கும்போது தான் மலை அடித்து கொளுத்துனுச்சு. அடுத்து கோகோனட், தேங்காய் கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்க. இது வந்து அரிசி மாவு, இதுதான் ஸ்நாக்ஸு. என்ன இதெல்லாம் நம்ம ரொம்ப நான் மிஸ் பண்ணது, நல்ல மழை அந்த டைமில். அதனால ஒரு சில செடியெல்லாம் உள்ளே போய் என்னால் பார்க்க முடியலை. ஆனால் இது எல்லாமே அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், சிலதை பார்க்க முடியாம. இது வந்து புளியா பேரிச்சம்பழமா, புளி 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 கொண்டக்கடலை, இதுவும் புளி தான். இப்போ வந்து அடுத்து நம்ம டால் வெரைட்டிஸ், ஐ வில் ஷோ த டால் வெரைட்டிஸ். ஓகே, இப்போ வந்து டால் வெரைட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு ஃபுல் ஆர்கானிக் தான். வந்து பச்சை பயிறுல கிடைக்குது. இது வந்து உடச்ச உளுந்து. அப்புறம் கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள், கருப்பு உளுந்து, ஆர்கானிக் கருப்பு உளுந்து.
ஃபுல்லாக ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப லெங்க்தாக இருக்கும், அதனால தான் நான் எல்லாமே அள்ளி வச்சுட்டு சொல்கிறேன். இது வந்து கோதுமை, உடைச்ச கோதுமை, கோதுமை ரவா, பச்சைப்பயறு. இது வந்து உடைச்ச பச்சைப்பயறு, மூங் தால், கிரீன் மூங் தால். தேங்க்யூ. எனக்கு வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க பேர் வந்து பேஷன். தேங்க்யூ. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலானதுதான் வெள்ளை சோளம் இருக்குது. இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய, இப்படி பார்த்தா தான் தெரியும், வெள்ளை சோளம். அதுலேயே வந்து பவுடரும் இருக்குது. இது துவரம்பருப்பு, இது வந்து மைதா ஃப்ளோர், அடுத்து வந்து கடலைப்பருப்பு இருக்குது, அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய இது வந்து கேழ்வரகு. முழு கேழ்வரகும் இங்கே வந்து கிடைக்குது. இதே கேழ்வரகு பவுடரும் இங்கே வந்து இருக்குது, ராகி பவுடர். உளுந்து வந்து இருக்குது பாருங்கள், முழு உளுந்து. அடுத்து வந்து சன்னா தால், கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள், பியூர் ஆர்கானிக் கடலைப்பருப்பு. அடுத்து கடலை மாவு, பேசன் ஃப்ளோர் இருக்குது, மைதா ஃப்ளோர் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இது எல்லாருமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், மில்லட் ஃப்ளோர், ராகி மில்லட். அடுத்து நம்ம பார்க்குறது கம்பு இருக்குது பாருங்கள். இங்கே கம்பு கிடைக்குது, அதே கம்பில் வந்து மாவும் கிடைக்குது, கம்பு மாவும் கிடைக்குது. இப்போ இங்கே வந்து இது நேரடியாக அங்கே ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய மில்க் தான் இங்கே வச்சுருக்காங்க. இல்லை தண்ணியெல்லாம் எதுவுமே கலக்கலை, மாட்டுப்பால், கவு மில்க். இது வந்து அந்த நம்ம ஃபார்ம் பார்த்தோம்னா அங்கே நிறைய மாடு இருக்குது, அங்கேருந்து வரக்கூடிய மில்க் தான். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு வாங்க பார்ப்போம். இங்கே வந்து ஃப்ரீசரில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கோட் மீட்டு, அப்புறம் வந்து சிக்கன் மீட்டு, அப்புறம் கோட் போனு, இது எல்லாமே வந்து அங்கே வளர்க்குறாங்க அவங்க ஃபார்மில், அதுதான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாட்டுக்கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், அதனால நமக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கும் ரொம்ப நல்லது. அதனால வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தால் வெரைட்டி எல்லாம் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த தால் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் இந்த இதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேன், உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, இங்கே கம்பாலாவில் எங்கே இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த பொருளெல்லாம் எங்கே விளைவிக்கிறாங்களோ அந்த ஃபார்மோட வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி உகாண்டா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Home deliveries, huh? It's a basket and... இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த வண்டி தான் வந்து நமக்கு வந்து பாலாஜி சூப்பர் மார்க்கெட்லேருந்து உள்ள திங்ஸ் எல்லாம் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கம்பாலாவில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் எவ்ரிடே என்னென்ன காய் வருதோ அதெல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுவாங்க. நீங்கள் வரணும், அவங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்க நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட அவங்க வந்து வருவாங்க.